ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடுத்த சரணாதி கால்கட்டினா திருவடியை பிடித்துக் கொண்டால் கிடைக்கும், அதுவும் செய்தாரே, அதுதான் ஆழ்வார் பண்ணினாரே. நோற்ற நோன்பு ஆறாவது மானே நோக்கு திறந்தவாறு உலகம் உண்ட பெருவாயன். இதெல்லாம் இவற்றிலே இதில் எல்லாத்திலையும் ஆழ்வார் கிரமமாக சரணாகதி பண்ணினார். எதுக்காக நாலு சரணாகதி பண்ணார், எதுக்கு அஞ்சாவது சரணாகதி பண்ணார்னா, ஒரு கிரமமாக பண்ணக்கூடியவன் ஒரு ஆச்சாரிய உபதேசம் கேட்டு இப்படித்தான் நாம் வாழணும் என்று தெரிந்து கொண்டு வாழக்கூடியவன் அவன் ஒரு தடவை தான் சரணாகதி பண்ணுவான். ஆனால் ஆழ்வார் அப்படி இல்லையே, நேராக எம்பெருமானாலே மயர்வரம் அதனால் மருள பெற்றவர், அவருக்கு பக்தி பாரவசியம் அதிகமாக இருக்கிறது. ஞானம் அதிகமாக இருந்தவர்கள் ஆச்சாரியர்கள், அவர்கள் தெளிவான ஞான நிலையிலே இருந்தார்கள், அதாவது சரணாகதி பண்ணினார்கள், ஒரு தடவை பண்ணார்கள். அதுக்கு மேலே அதுக்கு மேலே கிரமமாக ஆழ்வார்கள் என்ன உபதேசங்கள் பண்ணியிருக்கார்களோ அதை பிடித்து கொண்டு பூர்வர்கள் என்ன அர்த்தம் காட்டினார்களோ அதன்படி வாழ்ந்தார். ஆனா ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள், பக்தி பாரவசியம் மிகுந்தவர்கள், பக்தியிலே நன்றாக பரவசப்பட்டு அதிலே மூழ்கி இருப்பவர்கள். அவர்களுக்கு கிரமம் எல்லாம் சொல்லி நிறுத்த முடியாது அவர்களை. எம்பெருமானை அடைய வேண்டும், ஏன்னா இன்னொன்னு அவர்களுக்கு இது எதுவுமே உபாயம் இல்லை, எம்பெருமான் தான் உபாயங்கிறதை நன்றாக உணர்ந்தவர்கள். எம்பெருமானுடைய கிருப்பையினால்தான் அவர்களுக்கு மயர்வர மதிநலமே கிடைச்சது. பல காலம் கர்ம ஞானங்களை பண்ணி கிடைக்க வேண்டிய பக்தி, அந்த கர்ம ஞான யோகங்கள் ஸ்தானத்திலே எம்பெருமானுடைய அருள் இருந்து விட்டது அவர்களுக்கு. அப்படி இருந்ததுனால அவர்களுக்கு இனிமேல் என்ன, அனுபவம் மட்டும்தான், பகவானை அனுபவிக்கணும். அந்த அனுபவத்துக்கு தடை இல்லாமல் இருப்பதற்கு நித்திய கைங்கரியம் பெற வேணும். அந்த நித்திய கைங்கரியம் பெறுவதற்காகத்தான் சரணாதி பண்ணுகிறார்கள். இந்த சரணாதி பண்றதுனால அவர்களுக்கு மோட்சம் கிடைக்க போதா, இல்லை ஏற்கனவே அவர்களுக்கு எல்லாம் உத்தரவாதம். எம்பெருமான் தன்னுடைய இச்சையினாலே அவர்களை இந்த உலகத்திலே வைத்து பாட வைத்தானே தவிர அவர்களுக்கு கர்மம் எல்லாம் கிடையாது. அப்படி இருப்பதனாலே அவர்கள் பண்ணக்கூடிய சரணாகதியும் இந்த விதிக்குள்ள சேராது. அதனால் ஆழ்வார் எத்தனை தடவை பண்ணார், நாலு தடவை பண்ணினார். முதல்ல நோற்ற நோன்பு ஆறாவது மானிய நோக்கு நல்லி பிறந்தவாறும் என்று நாலு பதிகம், அஞ்சாம் பத்திலே கடைசி நாலு பதிகம் முதல் முதல்ல வானமாமலை எம்பெருமானிடத்தை சரணாகதி பண்ணுகிறார். நோற்ற நோன்பிலேன் உன்னறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டு ஒன்றும் ஆற்றகிற்கின்றேன் என்று அந்த பதிகத்திலே தெளிவாக ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்து விழுந்தான். நீயே எனக்கு அதை ஏற்கனவே காட்டி விட்டாய், உன்னுடைய திருவடிகள் தான் உபாயம் என்று நீ காட்டி விட்டாய் என்று அந்த பதிகம் முழுக்க எம்பெருமானிடத்திலே தான் தன்னிடத்திலே ஆக்கிஞ்சன்யம் இருக்கிறது, அதாவது எம்பெருமானை தவிர தனக்கு வேறு எந்த உபாயத்திலும் தன் கையில எந்த உபாயமும் இல்லை, கர்மயோகம் இல்லை, ஞான யோகம் இல்லை, பக்தி யோகம் இல்லை, எதுவுமே என்னிடத்துல இல்லை, எம்பெருமானுடைய திருவடிகள் தான் எனக்கு உபாயம் என்று அதை காட்டக்கூடியது நோற்ற நோன்பில் என்கிற பதிகம். அடுத்தது ஆறாம் உதயங்கிற பதிகத்திலே அனநிய கதித்துவத்தை காட்டுகிறார். கலைவாய் துன்பம் கலையாத ஒழிவாய் கலைகன் மற்றிலே, நீ எனக்கு என்னுடைய துன்பத்தை போக்கி நான் போக்கு போக்காட்டி போ, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் கதி இல்லை என்று அனநிய கதித்துவத்தை முக்கியமாக ஆறாம் உதய என்ற பதிகத்திலே காட்டுகிறார். அடுத்தது மானே நோக்கு நல்லீர் என்ற பதிகத்திலே எம்பெருமானை நன்றாக ஆசைப்பட்டு அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பதிகத்திலே சரணாதி பண்ணுகிறார். அதே போல பிறந்தவாரம் என்கிற பதிகத்திலே குணானுபவத்தை, எனக்கு சரணாதி பண்ணி உன்னை அடையத்தான் முடியல, இந்த உலகத்திலே இருந்து இந்த குணானுபவத்தை பண்ணுவதற்காக எனக்கு சக்தியை கொடு என்று அங்கே சரணாதி பண்ணுகிறார். அப்படி நாலு பதிகத்திலே வரிசையா பண்ணினார். இதெல்லாம் பண்ணியும் கூட ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை அடைவதானது நடக்கவில்லை. உடனே ஆழ்வார் நினைச்சார், ஆரம்பத்திலே கடைசியிலே உலகம் உண்ட பெறுவாயா என்கிற பதிகத்திலே பிராட்டியை நன்றாக முன்னிட்டு கொண்டு தன்னுடைய ஆக்கிஞ்சன்யம் அனநிகதி எல்லா வெளிப்பம் எல்லாத்தையும் வெளியிட்டு கொண்டு எம்பெருமானுடைய குணக்கீர்த்தனத்தை பண்ணிக்கொண்டு தன்னுடைய சொரூபத்தை சொல்லிக்கொண்டு இதெல்லாம் சொல்லிக்கொண்டு அகல இல்லேன் இறைம் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகழ் போட உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே நிகழ் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பரிபூர்ணமான சரணாதி பண்றார். புகழொன்றில்லா அடியேன் அனநே கதித்துவம், அடியேன் ஆக்கிஞ்சன்யம், அடிமைனா என்னிடத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமில்லை. அதுக்கு மேலே அகலகில்லையா நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, இப்ப புருஷகார பூத்தை பிராட்டி தான் நமக்கு புருஷகாரமாக இருந்து நம்முடைய காரியத்தை பண்ணி வைக்கிறாள். எம்பெருமானுடைய குணக்கீர்த்தனம் எங்க இருக்கு, நிகழ் புகழாய் உலகம் உண்டுடையா என்னை ஆழ்வானே நிகழ் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே என்று வாத்சல்யம் சுவாமித்துவம் சௌசீல்யம் சௌலபியம் என்ற குணங்களை எல்லாம் எடுத்து காட்டி அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை நான் பற்றினேன் என்று காட்டினார். இப்படி அஞ்சு இடத்துல சரணாதி பண்ணியிருக்கார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து
இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org kyil.org